வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ செட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணுறப்ப எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டு ஃபாண்டு எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கைன் மாஸ்டருக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேறு எந்த சேஞ்சஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14 செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து லிரிக்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெறும் 14 செகண்ட் வந்து லிரிக்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோட இந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக டச் பண்ணி ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லை, ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகெயின் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகெயின் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சிம்பிளாக அந்த பர்த்டே வீடியோஸை வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு லிரிக்ஸிலிருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக எஃபெக்ட் எல்லாமே ப்ளே ஆகுதான்றதை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.